உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தற்சமயம் வருகின்ற 2022 ஆங்கில வருடம் எப்படி இருக்கும் என்று ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி. இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி அன்பர்களை, மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்தில், அதாவது ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ஆனால் லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். லாபம் இருக்கும், விரயம் இருக்கும். எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயமும் இருக்கும். எவ்வளவு விரயம் இருந்தாலும் அதற்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே லாபமும் விரயமும், அதாவது செலவும் வரவும் உங்களுக்கு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை சரியாகவே இருக்கும். ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு நடக்கின்ற அந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் ஒரு சிறப்பான அந்தஸ்தை பெறுவீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். தெய்வஸ்தலங்களுக்கு முக்கிய பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அந்த பதவியின் மூலமாக நீங்கள் சிறப்பான அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே குருவான் ஆட்சி பெற இருக்கிறார். ஆகவே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக நீங்கள் மாற்றிக்கொள்வீர்கள். நல்ல புத்திசாலித்துடன் செயல்படுவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். இந்த வருடத்திலே வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும். அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த இந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆகவே இடமாறுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு இடமாறுதல் கிடைக்கும். அந்த இடமாறுதல் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் ஏற்படுது. வீடு கட்டுவீர்கள், அங்கு இடப்பெயர்ச்சி நடக்கும். அதன் மூலமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். சிலருக்கு குடும்பத்தில் சூழ்நிலை காரணமாக, வாக்குவாதத்தின் காரணமாகவும் இடமாறுதல் நடக்கும். அந்த இடமாறுதல் நீங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் இடமாறுதலாக இருக்கும். அந்த இடமாறுதல் சிறப்பான இடமாறுதலாகத்தான் இருக்கும். ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ராகுகேத்து பெயர்ச்சியின் மூலமாக 8ஆம் இடத்தில் கேது பகவான் வந்தாலும் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்றால் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிலேயே ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆகவே தெய்வருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த அதிசார சனி பெயர்ச்சி ஏப்ரல் 29 முதல் ஜூலை 12ஆம் தேதி வரை வருகின்ற அந்த அதிசார பெயர்ச்சியின் மூலமாக டெம்பரரியாக, அதாவது தற்காலிகமாக உங்களுக்கு 7.5 சனி பிடிக்க இருக்கிறது. ஆனால் அந்த 7.5 சனி உங்களுக்கு நல்ல பாடத்தைய புகட்டுமே தவிர தீமைகள் ஏற்படுத்தாது. ஏனென்றால் 7.5 சனி இருந்தாலும் அந்த சனி பகவான் உங்களுக்கு ஆட்சி பீடத்தில் தான் இருப்பார். ஆகவே உங்களுக்கு செலவுகள் இருந்தாலும் நல்ல செலவாகத்தான் இருக்குமே தவிர தீமையான செலவுகளுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்து ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் லாபஸ்தானத்திலே சனி பகவான் அமர இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் இந்த வருடம் நல்ல வளர்ச்சி இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, லாபம் இருக்கிறது, தொழில் விஸ்தரிப்பு இருக்கிறது. அந்த விஸ்தரிப்புக்கு ஏற்ற லாபம் இருக்கிறது. இந்த வருடம் ஒரு சந்தோஷமான வருடமாகத்தான் இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் மேலும் நல்ல பலன்களை பெறுவதற்காக சித்திரை மாதத்திலே, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமையன்று குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். மேலும் ஒரு செவ்வாய்க்கிழமையன்று அருகில் இருக்கின்ற காளியம்மனுக்கோ ஒரு அல்லது மாரியம்மனுக்கோ அல்லது துர்க்கையம்மனுக்கோ அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள். உங்களுடைய ராசி ஜலராசி, அபிஷேக பிரார்த்தனையை தான் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஒரு வியாழக்கிழமையன்று ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வியாழக்கிழமையும், ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு செவ்வாய்க்கிழமையும், துர்க்கையம்மனுக்கும் செவ்வாய்க்கிழமையும் துர்க்கையம்மனுக்கும் அல்லது காளியம்மனுக்கோ வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாகத்தான் இருக்கும். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, இந்த ஆங்கில புத்தாண்டு நியூ இயர் 2022 உங்களுக்கு ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும்,
மீனராசி அன்பர்கள் எதெல்லாம் செய்யணும் செய்து முடிக்கணும்னு சக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த வருடம் அமைகிறது. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரையில் கடந்த வருடங்கள் 2-3 வருடங்களாகவே அவங்க செய்துள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட தோல்விகளை சந்தித்து வருகிறார்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். ஏதோ ஒரு 20% மீனராசி அன்பர்களை தான் பரவாயில்ல குட் வெல்லன் குட் அப்படிங்கிற பொசிஷனில் ஒரு 20% மீனராசி அன்பர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவங்களுக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ மீதமுள்ள 80% மீனராசி அன்பர்கள் பலவிதமான துன்பங்களில் அகப்பட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக பொருள் இழப்பு, தண்டு எல்லா பணங்காசையும் இழந்து முதலீடு போட்டு பிஸ்னஸ் நடக்காமல் அதில் லாக் ஆகிட்டு அப்புறம் அதை மீட்கிறதுக்கு ஒரு என்ற கடன் வாங்குறது, அந்த கடனுக்கு ஒரு வட்டி, வட்டிக்கு ஒரு கடன், இப்படின்னு எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய மீனராசி என்பர்களே, ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா, ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தாதான் சாமி என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம், இந்த வருடம் 2022 ஒரு அற்புதமான வருஷமாக அமைகிறது. ராசிக்கு 12 இருக்கக்கூடிய குரு பகவான், அதே போல ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். மீனராசிக்கு எதெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 3வது பார்வையாக மீனத்தை பார்க்கிறார். இந்த பக்கம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீனத்தை பார்க்கிறார். அதே போல 9வது வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவானும் திரிகோண தொடர்புள்ள மீனத்தை பார்க்கிறார். அப்போ ராகு பார்த்து, கேது பார்த்து, சனியும் பார்த்து, 3 குரூர கிரகங்கள் மீனராசியை பார்த்த காரணத்தினாலே பலவிதமான இன்னல்கள், அங்கே வளர்ச்சி நோய்களாகட்டும் கடனாகட்டும் எந்த பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். நோய்னா நோய் வளர்ந்துருக்கும், கடன்னா கடன் வளர்ந்துருக்கும், பிரச்சனைனா பிரச்சனை வளர்ந்துருக்கும், உறவு முறைகள்னா உறவு முறைகள் வளர்ந்துருக்கும். அப்போ இவையெல்லாம் எப்போ தீரும், இந்த வருஷத்தில் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மீனராசி என்பர்களே எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிதா, உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்கோ, வேலையாக இருந்தால் வேலை பிரச்சனைகள், வேலையா தொழிலா குடும்பமா கணவன் மனைவி ஒற்றுமையா உறவு முறைகளா உடன் பிறந்தவர்களா பெற்றோர்களா உங்களுடைய ஆரோக்கியமா கடன் சுமைகளா அல்லது பேர் புகழா அல்லது பதவியா பட்டமா அந்தஸ்தா கல்வியா பயணமா உங்களுக்கு எது பிரச்சனையாக இருக்குதோ அந்த பிரச்சனைகள் விலகும் மீனராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களே, நான் சொன்ன இந்த வருஷத்துல 2 டிரான்சிட்ஸ் இருக்கு. முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி ராகு கேது பெயர்ச்சி, அது மார்ச் மாதம் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த வருடம் மார்ச் மாசம் 2ஆம் தேதி நாலு வரையில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டுக்கு வருகிறார். அதே போல பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது 8வது வீட்டில் போய் மறைகிறார். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் 2-8 அமர்ந்து, அப்போ தனஸ்தானம் ஆச்சு சாமி, 2வது வீட்டில் போய் ராகு வந்து உட்காந்துட்டார்னா பணங்காசு வராதா, அப்போ என் பணத்தை பறிச்சுப்பாரா, என் பணத்தை கொண்டு போய் நான் எங்கேயாவது மாட்டிப்பனா, இப்படின்ற சந்தேகங்கள் உங்களுக்கு தேவையில்லை மீனராசி என்பர்களே. 2வது வீட்டுக்கு வரக்கூடிய ராகு உங்கள் வீட்டில் 12வது வீட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அப்போ குரு ராகு தொடர்பு அது ஒரு யோகத்தை, சண்டாள யோகத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அப்போது ராகுவால் உங்களுக்கு வளர்ச்சி, ராகுவால் உங்களுக்கு அபரிமிதமான பண வரவு இருக்கும், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில் நல்ல பண வரவு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் அமைகிறது. உங்களை தேடி பதவி பட்டங்கள் அந்தஸ்துகள் பொறுப்புகள் இவையெல்லாம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போலதான் சினிமா துறையை பொறுத்தவரையில் அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், நீங்கள் போட்ட முதலீடுகளில் சிக்கலில் இருக்கும்னாக்கா அதில் இருந்தால் நீங்கள் மீட்டி எடுக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு, அதை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் வந்து சேரும். அப்போ அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதே போல் ஒரு உயர் நிலையில் இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க, அது கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், ஒரு முதலாளியாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய லெவலில் இருக்கலாம், அல்லது ஒரு அரசியலாக இருக்கலாம், அதுக்கும் மேலே உயர் அதிகாரத்தில் இருக்கலாம், நல்ல அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ அரசாங்கம் உங்களுக்கான தொந்தரவுகள்,
நீங்க செய்யக்கூடிய மறைமுகமான அந்த பிரச்சனைகள், மறைமுகமான தொழில்கள், அல்லது மறைமுகமா உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸ், இதுலதான் நீங்க சக்சஸ் பண்ணணும்னு நினைச்சாக்கா நீங்க அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அப்ப எந்த அந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் செய்யலாம். ஒரு சண்டி ஹோமம்ன்றது, ஒரு ஆதிச்சண்டி, சதச்சண்டி, சகசர சண்டி, அந்த மாதிரிலாம் உங்க ஜாதகத்துக்கு என்ன பரிகாரம் வருதுன்னு பார்க்கணும். பொதுவா நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கான ஜென்ரல் ப்ரொடிக்ஷன்ஸ் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த நன்மை எனக்கு நடக்குமா, நான் ஜெயிப்பனா, இது எனக்கு நான் வின் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது தான் துல்லியமான பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு, குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கும் குருவின் ராசி வீடுகளான மீனம், இந்த ராசி அமைப்பைச் சேர்ந்தவர்களும் இந்த ஆங்கில புத்தாண்டு 2022 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 50-50 தான். உங்களுக்கு வந்து நல்லதும் பெரிதாக நடந்துடாது, தீமையும் பெரிதாக நடந்துடாது. ஆனால் ஒரு சில காலங்கள் உங்களுக்கு நன்மைகளும், ஒரு சில காலங்கள் உங்களுக்கு டிலேஸ், அது தீமைன்னு சொல்கிறத விட காலதாமதமாகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்டு உடனே கிடைக்காது, அதுதான் நடக்குமே ஒழிய மற்றபடி வந்து மொத்தமாக உங்களை கவுத்துற மாட்டார். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த வருஷம் ஏதோ ஒரு வகையில் வந்து குருவோடைய பலம் எல்லாருக்குமே கிடைக்க போகுதுங்கும் போது அதே எண் அமைப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எப்படி கிடைக்காம போகும்? ஏன்னா நீங்களே வந்து குருவோடைய ஸ்தான பலத்தை பெற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ மூன்றாம் மின்னினுடைய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு குருவினுடைய ஆசீர்வாதம்ங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த வருஷத்தில் பிற்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தோடைய இறுதியெல்லாம் நோக்கி போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட எஃபர்ட்ஸ் வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கலன்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் போக 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 காலம் செல்ல செல்ல 6 தாண்டும் பொழுது ரொம்ப சீக்கிரமான ஒரு ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு, இவ்வளோ நாள் ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சோம், இப்போ எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ப்ரொசீட் ஆகி போகும்போது இந்த வருஷம் வந்து பெரிதாக உங்களுக்கு எந்த வித தொந்தரவுகளையுமோ தடைகளையுமே ஏற்படுத்திடாது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிந்தவரை நிதானத்தை கடைபிடித்து பெரிய அளவுக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் போய் மாட்டிடக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் அல்லது புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் காசு முடக்குனீங்கன்னா ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் போய்டும், பிஸ்னஸ் படுத்துரும், போட்ட காசு மாட்டிக்கும். இது மாதிரி நம்மளாக ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிடக்கூடாது. அதில் மட்டும் ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். இந்த வருஷத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கலாம். 2022 செப்டம்பருக்கு அப்புறம் நான் சொல்கிறேன். அது வரைக்குமே முடிந்தவரை நீங்கள் வந்து அமைதியாக உங்களுடைய தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் நடந்துக்கிட்டே வாங்க. குரு வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி உங்களுடைய எண்களின் அமைப்பிற்காகவே அவர் வந்து பிரத்யேகமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். முடிந்தவரை நீங்களே பெரிய அளவுக்கு பிரச்சனைகளில் மாட்டிக்காத வரைக்கும் தான் அந்த மாதிரி தான் அவர் வந்து பலன்கள் தருவார். மாட்டிக்காத வரைக்கும் அவரே வந்து பார்த்துக்குவார். இதில் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்படி ஒரு வாய்ப்பு வந்துமே கூட வந்து அதை யாராச்சும் நண்பர் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லலாம், இப்போ போய் இதில் போய் காசைப்படாத, இப்போ போய் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணாத, அவ்வளோ பணம் கட்டி யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து தெய்வம் நேரடியாக வந்து சொல்ல மாட்டாங்க. இது மாதிரி நபர்கள் மூலமாக உங்களுக்கான இண்டிகேஷன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வருஷம் முழுக்கவே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு முறைக்கு 5 அந்த அட்வைஸை ரீதிங்க் பண்ணிட்டு அவங்க சொல்கிறதுல நியாயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ஏற்றுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷம் முழுக்கவே குரு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார், உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக தருவார். இந்த வருஷம் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன் தான் அதிகமாக இருக்க போகுது. ஸோ நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. அதோட இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு மட்டும் ஒரு சில நல்ல பலன்கள் ஜூன் மாதத்திற்கு பிறகே நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் முற்பலனாக உங்களுக்கு வந்து ஏப்ரல்லையே தர ஆரம்பிச்சிருவார் அவர். திருமணம் ஆகாதவர்களுக்கு குறிப்பாக மேரேஜ் லைஃபு ரொம்ப ஹாப்பி மேரிட் லைஃபாக செட்டில் ஆகும். அது ஒரு விஷயம் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே சொல்லலாம். அதே போல் மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த அளவுக்கு கவனசிதறல்கள் அல்லது மனக்குழப்பங்கள் அப்பப்போ வந்துட்டு போகலாம்.
நம்ம இவ்வளோ நாள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஆன்லைனில் படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ ஸ்கூலில் போய் அல்லது காலேஜுக்கு போய் டைரெக்டாக இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு போகும்போது ஒரு சில நேரங்களில் அது நமக்கு செட் ஆகாத மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுத்தாலும் நிச்சயம் வந்து இந்த ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுக்கு அந்த குழப்பம்லாம் நீங்கி ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு போயிட்டு இருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சஸ்டெயின் ஆகணும் இல்லையா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டெம்பரவரியான ஒரு குழப்பம் தான் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ஏற்றுக்கணும். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சேவிங்ஸை வந்து நீங்கள் எதுலேயும் போய் முதலீடு பண்ணிடாதீங்க அல்லது செலவு பண்ணிடாதீங்க. இந்த சேவிங்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு டபுளாக தான் போகுது. அந்த நல்ல விஷயம் நடக்கணும்னா இந்த வருடத்தின் பிற்பகுதி வரைக்கும் நீங்கள் காத்து இருக்கவே வேண்டும். ஜூன் ஜூலையெல்லாம் தாண்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்புங்கிறது வரும். அப்போ போய் நீங்கள் வந்து ஒரு நகை சீட்டு சேருவது, ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த வருஷத்தின் பிற்பகுதி கடைசியில் வைத்து கொள்ளும் பொழுது நல்ல பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இந்த வருடத்தை பொறுத்தவரை ஒரு சில குறிப்பிட்ட மாதங்கள் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட மாதங்களில் முடிந்தவரை உங்களுடைய முக்கியமான விஷயங்களை செய்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் வராது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் 2022 ஆண்டில் இந்த மாதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் வருஷ பலன்கள் தான், இந்த வருஷம் வரைக்குமான பலன்கள். பட் லைஃப் லாங்குக்கும் நீங்கள் வந்து ஒரு சில தேதிகளை அதிர்ஷ்ட தேதிகளாக எடுத்துக்கணும். அந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முயற்சிகளை வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்ஸஸை மட்டுமே தரும். 3, 12, 21, 30 இந்த தேதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 9, 18, 27 இந்த தேதிகளில் உங்களுக்கான முக்கிய முடிவுகளையும் முக்கிய செயல்பாடுகளையும் வைத்துக் கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை ப்ரொவைட் பண்ணும். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், குருனாலே வந்து மஞ்சள் நிறம், பொன்ன ஒன்று தானே சொல்கிறாங்க. ஸோ அந்த கோல்டன் கலர், அது மெட்டாலிக் கோல்டாக இருக்கலாம், எல்லோ கலர், இது வந்து மஞ்சள் நிறத்தை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கலராக எடுத்துக்கோங்க. அடிக்கக்கூடிய மஞ்சள் கலரில் லெமன் எல்லோன்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு மஞ்சள், ரிச்சான ஒரு மஞ்சள் நிறமாக அது இருக்கணும். அதே போல் பர்பிள் நிறம், கத்திரிப்பு கலர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே போல் ரோஸ் கலர், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள். இந்த நிறமுள்ள ஆடைகளையோ பொருட்களையோ உபயோகப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு மனதிற்கு பிடித்ததாகவும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். திசையை பொறுத்த அளவுக்கு வடகிழக்கு திசைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அது உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு அனுகிரகத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கான ஜெம்ஸ்டோன், மஞ்சள் புஷ்பராகம், முடிந்தவரை ஜெம்ஸ்டோனை தவிர்த்து வாழ பாருங்க. ஏன்னா ஜெம்ஸ்டோனு இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு காசு வச்சு அதை வந்து ஃபேக்கான ஸ்டோன்ஸ் நிறைய இடங்களில் விற்கிறாங்க, அதில் போய் நீங்கள் வந்து மாட்டிடக்கூடாது. நல்ல பலன் கிடைக்கலனாலும் கெடு பலன் கிடச்சிடக்கூடாது இல்லையா. அதனால் ரொம்ப தகுந்த நம்பிக்கைக்குரிய நபராக பார்த்து அந்த ஜெம்ஸ்டோனை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அதுவும் தோஷம் இல்லாத கல்லாக, தூய்மையான கல்லாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கான நற்பலன்கள்ங்கிறது கிடைக்கும்.